நான் மெயின் மெத்தட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா, இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ நான் அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வழக்கமாக நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அரே. அப்போ நான் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை அந்த அரேவோட லென்த்தை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ லென்த்தை பிரிண்ட் பண்ணால் அரேவோட லென்த்து ஜீரோன்னு வருது. ஏன்னா எந்த ஆர்குமெண்ட் எந்த இன்புட்டுமே நம்ம கொடுக்கல. சரி, அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கு? லென்த் ஜீரோ. அப்போ நான் ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் ஜீரோத் பொசிஷன், ஒன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எதையுமே பிரிண்ட் பண்ண முடியாது, கரெக்டா? ஆமாம் சார். அப்போ நான் இந்த இடத்துல லென்த் கொடுத்துட்டு, அப்போ இந்த ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் எதுக்காக இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை எக்லிப்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணுறேன். வழக்கமாக நம்ம ரன்னர் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து இதை ரன் பண்ணலாம், இப்படி ஆன்சர் வரும். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன்னர் என்னன்னு பார்க்கலாம். ARGS ஆஃப் ஜீரோ என்னது, நான் திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ARGS ஆஃப் ஜீரோ ஹாய், ARGS ஆஃப் ஒன் என்னது, டூ என்னது, இப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக தான், அதாவது இந்த மாதிரி ரன் பண்ணும்போதே நீங்கள் ரன் கான்ஃபிகரேஷன்ஸில் போய் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எதுக்காகங்க இப்படி ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதோட பர்பஸ் என்ன? இப்போ நான் ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியராக இருப்பேன், எனக்கு ஜாவாவே தெரியாது. என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணால் போதும், ரன் பண்ணும்போது இப்படி இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு எக்ஸ்பிளிமே தெரியாது, எக்ஸ்பிளிம்ஸ் இல்லாமல் நான் இந்த ப்ரோக்ராம் மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நாய் சந்துட்டே இருக்கேன், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் இப்போ எக்லிப்ஸில், அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி, எக்லிப்ஸ் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போயிட்டேன், டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போயிட்டேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் மெயின் மெத்தட் அப்படின்னு டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒன்றுமே கொடுக்கல, வேறு எதுவுமே கொடுக்கல, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் டெஸ்க்டாப்பில் மெயின் மெத்தட் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். வழக்கம் போல் இதை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், இந்த இடத்துல ஏஆர்ஜிஎஸ் டாட் லென்த் என்ன அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ நமக்கு தெரியும், டெர்மினலில் போய் இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். எங்கே, டெஸ்க்டாப்புக்கு போகணுமா? சிடி டெஸ்க்டாப் போயிட்டேன், ஜாவா சி மெயின் மெத்தட் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா மெயின் மெத்தட் ஆர்குமெண்ட்ஸோட லென்த்து ஜீரோ. அப்போ இந்த மாதிரி இப்போ என்ன உங்ககிட்ட சொன்னால், நெட்ஒர்க் இன்ஜினியர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவர் ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா பாருங்கள், மெயின் மெத்தட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, இப்போ அதே ஹாய் ஸ்பேஸ் ஹலோ ஸ்பேஸ் வணக்கம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டோன்னா, இப்போ இதோட லென்த் பாருங்கள், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் டெர்மினல், அதான் கமாண்ட் லைன். டெர்மினலில் நீங்கள் இப்படி ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்குமெண்ட். அப்போ நான் இதை எக்லிப்ஸில் பிரிண்ட் பண்ண மாதிரியே இதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குது. திரும்ப போகிறேன், கிளியர் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணும்போது மூணு இன்புட் கொடுத்து ரன் பண்ணுறேன், அந்த மூணு அவுட்புட்டும் வருதா? உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாமா? ரன் பண்ணிக்கலாம். இதோட சேர்ந்து இன்னொரு ஒரு பாயிண்ட், அப்போ இந்த ARGSங்கிறது என்னது? இந்த ARGSங்கிறது ஒரு அரேவோட ஒரு நேம், அவ்வளோதாங்க. அப்போ நான் அரேவோட நேம்னா இங்கே ABCDன்னு கூட வச்சுக்கலாமா? என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஏபிசிடின்னு வச்சிங்கன்னா இங்கேயும் ஏபிசிடின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்களேன், இப்போ ஜாவா சி மெயின் மெத்தட் டாட் ஜாவா, அதே அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?